Dear students, welcome to our channel, Voice of Government Students. அனைவருக்கும் வணக்கம். பெற்றோர்களாகிய உங்களையும் அன்பு மாணவ செல்வங்களையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறேனோ அதை விட பன்மடங்கு வருத்தத்தோடும் மனபாரத்தோடும் கவலையோடும் மன இறுக்கத்தோடும் நான் உங்களிடையே ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சார், அப்படி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்றது எல்லோருடைய கேள்வியாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரிய பெருமக்களாகிய எங்களுக்கு அரசாங்கமானது கல்வித்துறையின் மூலமாக போசா என்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக இக்காலகட்டத்தில் போதைப்பொருளுக்கு அடிமையாகி உள்ள மாணவ மாணவர்களை எப்படி திருத்துவதுன்னு சொல்கிறத விட எப்படி நல்வழிப்படுத்துவது என்பதற்கு ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தாங்க. மாணவர்கள் இயற்கையாக நல்லவர்கள், சிறு வயது முதலே மாணவர்கள் நல்லவர்களாக தான் வளர்கிறாங்க. அந்த வளரிளம் பருவம், அந்த பருவம் வரும்போது தான் அந்த பருவத்தில் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவனுக்கு எல்லாமே கேள்வி கேட்கணும்னு தோணும். இது என்ன ரைட்டா தப்பா, ஏன் நான் இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சால் என்ன. அவனுடைய பியர் குரூப் அந்த படிக்கிற பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு நிறைய கேள்வி கேட்பான். தேவையில்லாத நிறைய செயல்பாடுகள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படி பார்த்திங்கன்னா, எப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாகிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக பெற்றோர்கள் அவர்களால் கண்காணிக்கப்படாத மாணவர்கள் அவர்கள்கிட்ட தான் இந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா பள்ளியே இல்லாமல் போயிடுச்சு. பள்ளிகளுக்கு அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கே வரல. அவன் வீட்டிலே இருந்தான், ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தான், கும்ப கும்பலாக சுற்றினான், எங்கேயாவது ஏரிக்கரையில் உட்காந்துருப்பான், எங்கேயாவது அப்பா அம்மா பார்க்காத இடம். ஏன்னா அவர்களுடைய சூழ்நிலை, அப்பா அம்மாவுடைய சூழ்நிலை, அவர்கள் வேலைக்கு போயிடுவாங்க. இவன் எங்கேயும் ஒரு தனிமையை விரும்பி கும்ப கும்பலாக சேர்ந்துக்கிட்டு இந்த வீடியோஸ் பார்க்குறது, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது மற்றும் இந்த போதைப்பொருட்களுக்கு அடிமையாகிறது, இப்படிப்பட்ட பழக்கங்களுக்காக அவன் அடிமையாகிக்கிறான். பொதுவாக அடிமை என்ற வார்த்தையை யாருக்கும் பிடிக்காது. நான் அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். குறிப்பாக மாணவர்களும் அதை தான் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் ஏன் அடிமை ஆகிறான்? பொதுவாக பார்த்துக்கினிங்கன்னா நம்ம எதுலேயுமே அடிமை ஆகக்கூடாது. அது ஒரு உணவு பழக்கமாக இருக்கட்டும், எந்த ஒரு செயல்பாடாக இருக்கட்டும், நம்ம அடிமையாகவே ஆகக்கூடாது. எதற்கு நாம் அடிமையாக மாறுகிறோமோ அது எல்லாமே அழிவுக்கு தான் கொண்டு செல்லும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இக்காலகட்டத்தில் நாங்கள் படித்த காலங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 30 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக இருந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா, அவங்க இந்த சிகரெட் அடிக்க ஆசைப்படுவான். அப்போ கூட என்ன செய்வாமல் நம்முடைய கிராமத்துக்கு வீட்டுக்கு அப்பாற்பட்ட இடம் எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் அந்த திருட்டு தம்முன்னு சொல்லுவான் இல்லையா, அதை அடிச்சுட்டு ஓடியாருவான். இதோ ஒன்று ரெண்டு தான் அடிப்பான். அதன் பிறகு நைன்டிஸ் கிட்ஸு, 2K கிட்ஸு அப்படின்னு தள்ளி தள்ளி காலங்கள் மாற மாற மாணவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்களும் மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அறிந்தது தான் இது. பெற்றோர்களாக ஆசிரிய பெருமக்களாக எங்களுக்கும் தெரியும், பெற்றோர்களுக்கும் தெரியும், நம்முடைய பிள்ளை இப்படி மாறுறான்னு. ஆனால் அந்த மாணவிகள் என்ன செய்கிறாங்க, கேட்க மாட்டுறாங்க. அவர்களுக்கு வந்து அவர்களுடைய சந்தோஷம், நான் இந்த சிகரெட்டை பிடிச்சா நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இந்த பான்பராக போட்டால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இந்த தூளிப்பு அந்த முட்டாய் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது அந்த தூளிப்பு அந்த கூலிப்பை அந்த முட்டாயை சாப்பிட்டான்னா அவன் சந்தோஷமாக இருக்கிறான், இந்த உதட்டுக்கடியில் வைக்கிறான். ஆனால் அதனுடைய பாதிப்பு வந்து பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியல. பான்பராக்காக இருக்கட்டும், ஹான்ஸாக இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், குடிப்பழக்கமாக இருக்கட்டும், இதனுடைய பாதிப்புகள் வந்து மாணவர்களுக்கு தெரியல இல்லையா. இந்த பாதிப்பை மாணவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான், மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். அதுக்காக தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நான் சொல்கிறது விரும்புகிறது என்ன அப்படி பார்த்திங்கன்னா, நான் ஒரு 24 ஆண்டுகளாக இந்த ஆசிரிய பணியில் இருந்து வருகிறேன். அப்படி ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மாணவன், என்கிட்ட படித்த மாணவன் ஒருத்தவன், அவன் 10th முடித்த பிறகு 11th 12th அந்த பெற்றோருடைய கைட்லைன்ஸில் ஸ்கூலுக்கு போகல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவன் வந்து என்ன செய்கிறான்னா, அந்த ஹான்ஸ் பாக்கு போடுறதுக்கு அடிமையாயிட்டு அந்த பாக்கு எப்பயும் அவனுடைய வாயில் இருக்கும். நாங்களும் ஒரு சில நேரங்களில் பார்த்து அவனை அட்வைஸ் பண்ணது உண்டு. அப்படிப்பட்ட அட்வைஸ் பண்ணாலும் அந்த நேரத்துக்கு சரி சார் சரி சார்னு சொல்லுவான். ஆனால் அதுலேருந்து அவன் மாறல.
அந்த சூழ்நிலையிலேருந்து மாறாதால் அந்த பாக்கு போடுறது குடிப்பழக்கம் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டான். அடிக்ட் ஆகிட்டு அவன் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டு கேன்சர், முக்கியமாக அந்த கேன்சர் பாதிப்புக்கு அவன் உள்ளாயிட்டான். கேன்சர் ட்ரீட்மெண்ட்றது எல்லாருக்குமே தெரியும், பெற்றோர்களுக்கும் தெரியும், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 99% ட்ரீட்மெண்ட் கிடையாது. கடவுளாக நினச்சா மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ அந்த வகையில் அந்த பாதிப்புக்கு உண்டாகி அந்த கேன்சர் புற்றுநோயானது அதிகமாகி அந்த பிள்ளை இறந்து விடக்கூடிய சூழ்நிலையிலேருந்து இறந்து விட்டான். ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு. நிறைய மாணவர்கள் இந்த காலத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறான், ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் ஈடுபடுறது இதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். இந்த வகையில் கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு மாணவன் அந்த ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டான் இல்லைங்களா. அப்படி ஏற்பட்ட ஒரு மாணவனை கூட்டு நாங்கள் சொல்லும்போது அவன் கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் அவன் கூட்ட பேசினோம். நான் ஆசிரியப் பெருமக்கள், எங்களுடைய ஆசிரியப் பெருமக்கள் பேசி அவனை திருத்தி நல்வழிப்படுத்துனதில் அவன் இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து அவன் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே உருவாயிருக்கு. அந்த மாணவன் கூட நாங்கள் சொல்கிறத கேட்காம இருந்திருந்தான்னா எப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாக இருப்பான் அப்படின்றது தெரியல எங்களுக்கு. ஸோ இப்படியாக இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் கட்டாயம், நிறைய பேர் அப்பா அம்மா குறிப்பாக பிள்ளைகளை தனியாக விடாதீங்க. நீங்கள் வேலைக்கே போனீங்கன்னா கூட அவங்க எப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்கன்றத நீங்கள் கண்டுபிடிங்க. தவறான பழக்க வழக்கமுடைய நண்பர்களோட கூட பிள்ளைகளை பழக விடாதீங்க. அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். இப்படிப்பட்ட அறிவுரைகள் சொல்கிறதுக்கு ஒருவேளை அப்பா அம்மா சொல்கிறத கேட்கலாம், நீங்கள் ஆசிரியப் பெருமக்களாகவே எங்கக்கிட்ட வாங்க, வந்து சொல்லுங்கள் என் பிள்ளை இப்படி இருக்கான் சார். நாங்கள் அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்குது, நிறைய மையங்கள் இருக்குது, அங்கெல்லாம் கூட அனுப்பலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை. இல்லை நாங்களே சொன்னாலே பிள்ளைகள் கேட்டுப்பாங்க. ஸோ அப்படி அவர்களில் வந்து அந்த நாங்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை கேட்டு பிள்ளைகளை திருந்தணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. என்னுடைய நண்பர் பக்கத்திற்காக நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கடந்த வாரத்தில் போனேன். அப்படி போகும்போது அங்கேருந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களில் ஒரு மாணவன் என்ன பண்ணான்னா, நான் அந்த சைடு தான் போயின்னுக்கிறேன், அதை பார்க்கும்போது என்னை பார்த்துக்கொண்டே அவன் நண்பர்களோடு சேர்ந்து என்ன பண்ணுறான்னா சிகரெட் பிடிக்கிறான். சிகரெட் பிடிச்சி நான் பார்க்குறேன் அப்படின்றது தெரிஞ்சும் அந்த புகையை புஷ்ஷுன்னு விடுறான் இல்லைங்களா. அப்படியே புகையை ரொம்ப ரசித்து அவர் விடுறாரு. அதனுடைய பின்விளைவுலாம் அவருக்கு என்ன வருன்றது அவருக்கு தெரியல அந்த பிள்ளைக்கு. இருந்தாலும் அவன் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுறான், ரொம்ப வருத்தமாக இருக்குது. குறிப்பாக இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு அறிவுரை என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அண்ணன்மார்கள், அக்காமார்கள் இப்படிப்பட்ட குடிப்பழக்கத்திலோ இல்லை போதை மருந்து, ஹான்ஸு, டூலிப்பு இதெல்லாம் போடுறதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் அவங்கள கொண்டாந்து டீச்சர்ஸ் கிட்ட சொன்னிங்கன்னா கூட அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டெல்லாம் கிடையாது. அந்த பிள்ளைகள்கிட்ட பேசி அவங்கள திருத்தறதுக்கு ஆசிரியப் பெருமக்கள் கட்டாயம் முயற்சி எடுப்போம். இன்னும் ஒன்றே ஒன்று, அன்பு மாணவ செல்வங்கள், நாங்கள் சொல்கிறத கேளுங்கள். ஆசிரியப் பெருமக்களாகிய நாங்கள் சொல்கிறத கேளுங்கள். எப்போ நாங்கள் சொல்கிறத கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல முறையில் வரலாம். ஏன்னா எங்களை விட, ஆசிரியப் பெருமக்களாகிய எங்களை விட, உங்களை பற்றிய அதிக பாரம் கொண்டவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய அம்மா 10 மாதம் உங்களை பெற்றெடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளைகளாகிய நீங்கள் வந்து இப்படிப்பட்ட பாரத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எவ்வளோ ஆசையோடு அந்த 10 மாதம் சுகந்து உங்களை பெற்றெடுத்து ஒவ்வொரு நாளும் உங்களை வளர்த்து பாதுகாத்து ஒரு நல்ல நிலைக்கு என் பிள்ளை இப்படி வருவான், எல்லா பெற்றோரும் டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த ஒரு நல்ல வழிக்கு என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான், என் பொண்ணு என்னை காப்பாற்றும், இப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் பெற்றோர்கள்லாம் வளர்க்குறாங்க. ஸோ அவர்களுடைய எண்ணங்களை நீங்கள் பாழ்படுத்தாதீங்க, அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த நேரத்தில் நான் இதை மட்டும்தான் உங்கள்கிட்ட விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அக்கா, அண்ணன் இதுமாரி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆசிரியப் பெருமக்களாக எங்கள் கிட்டே வந்து சொன்னீங்கன்னா எல்லா ஆசிரியப் பெருமக்களும் அவங்கள நல்வழிப்படுத்துவாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகவும் ஒரு சிறப்பானதாக அமையும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் மாணவ செல்வங்கள் தான். குறிப்பாக இளைஞர்களை நாங்கள் ஆசிரியப் பெருமக்கள் ரொம்ப நம்புவோம், ரொம்ப நம்புவோம். ஏன்னா இளைஞர்களால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அவங்க நினச்சா தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இந்த உலகையே மாற்றி போடக்கூடிய திறமையுள்ளவர்கள் இளைஞர்கள். அது 11th 12th பாய்ஸ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், இல்லை கல்லூரி மாணவ மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் நினச்ச எதையும் சாதிக்க முடியும். ஆனால் குறிப்பாக இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகாதீங்க, ட்ரக்ஸுக்கு அடிமையாகாதீங்க. உங்களை மாற்றிக்குங்க, மாற்றிக்கிட்டு நல்ல வாழ்க்கை பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பாய், அன்பாய், பாசமாய், பச்சமாய் உங்களை கேட்டுக்கொண்டு
விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய எங்களுடைய ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.